சிக்கன் டிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா கோழியோட நெஞ்சு பகுதி தான் நல்லாயிருக்கும். சிக்கன் நல்லா உரிக்கிறேன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஃபஸ்ட் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க. அடா 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 அடா, சிக்கன் அப்படியே தோரணமாக கட்டி தொங்க விட்ருக்காங்களே. Hi guys, welcome to Velvet Divine Sambathan. Sivakannan, chicken tikka, tandoori tikka, ரொம்பவே ஒரு வித்தியாசமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் டிக்காக்கு கோழி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் டிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா கோழியோட நெஞ்சு பகுதி தான் நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியே நம்ம போன்லெஸ் பண்ணி எடுக்க போகிறோம். போன்லெஸ் பண்ணிக்கலாம். போன்லெஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த போன்லெஸ்ஸை அப்படியே ரெண்டாக நம்ம வெட்டணும். இதை ரெண்டாக வெட்டணும். இந்த அளவுக்கு பெரிய பெரிய பீஸாக வெட்டினா தான் நம்மளுக்கு டிக்கா நல்லா வரும். சிக்கனை எப்போவுமே போன்லெஸ் பண்ணி எடுக்கிறது ஒரு தனி ஆனந்தமாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கத்தி, நம்ம கை, அது கட்டிங் பண்ணுற ஸ்டைலு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு பீஸும் பாருங்கள், நம்மளுக்கு இந்த சைஸில் இருக்குது. இதே மாதிரி வெட்டினா தான் நம்மளுக்கு டிக்கா நல்லா வரும். அப்போ தான் நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். எல்லாத்தையும் கழுவி எடுத்தாச்சு, எப்போ ரெடி பண்ணி தரப்போறீங்க? குடமிளகாயை டைமண்ட் ஷேப்பில் கட்டம் கட்டமாக வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்துடலாம். உள்ளே போகிறங்க. குடமிளகாக்குள்ளே எவ்வளோ அழகான ஒரு ஷேப் இருக்குன்னு தான் சம்பவக்காரன் காய்ச்சி பிடிங்க. வேடிக்கை பக்கம் உட்காந்து விளாடுங்க. கடிக்க மாட்டேன். வெங்காயத்தை என்ன பண்ணுன்னா, இப்படி ஒன்று ஒன்றா நம்ம பிரித்து எடுக்கணும். இந்த வெங்காயத்தை என்ன பண்ணுன்னா, சம்பவக்கான் தூக்கி கொடுத்தணும். இந்தாங்க சம்பவக்கான். ம், வெங்காயம் சாப்பிட்டு உடம்பு டெவலப் பண்ணுங்க. அப்படியே ரெண்டு சிக்கனை தாங்க ட்ரை பண்ணி சாப்பிட்டு டெவலப் பண்ணிக்கிறேன். சம்பவக்கான், ம், என்ன வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? வந்து வேலை செய்யுங்க, வாங்க. சேச்சே, சிக்கனை கட் பண்ணணும்னு சொல்லுங்கள், சாப்பிடணும்னு சொல்லுங்க, வேறு ம் மற்ற வேலைகள் நாங்கள் வரமாட்டோம். வரமாட்டீங்க. பக்கத்தில் பாருங்கள், ஆடியன்ஸ் மாதிரி பிறங்கையை கட்டிக்கிட்டு. வெஜிடேரியன்னா எனக்கு அலர்ஜி, அதனால் சிக்கன் பக்கத்துலேயே நின்றுருக்கிறேன். சிக்கன் டிக்காக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம மசாலா கலக்கணும். மசாலா என்னென்னு பாருங்கள். தயிர் ஊற்றிக்கலாம், அது கூடவே மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள், கரம் மசாலா, அரைச்சி வச்ச பூண்டு, அரைச்சி வச்ச இஞ்சி, அதுக்கு கூடவே மஸ்டர்ட் ஆயில், இது கூடவே கொஞ்சமாக தூள் உப்பு போடணும். பார்த்தீங்களா, பா தொப்பையில் இப்பில் குத்திர போகுது கத்தி. கூடவே கஸ்தூரி மெத்தி, வெந்தயத்தோட இலை, இதை நல்லா நம்ம கலக்கணும். நல்லா கலக்கியாச்சு. சம்பவக்கான், ஒவ்வொரு பீஸாக எடுத்து கொடுங்க. அப்படியே நம்ம கலக்கிற வேண்டியதான். சம்பவக்கான் சொல்லுங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு மேலேயே குடமிளகாவும் வெங்காயத்தையும் போடுங்க. இதையும் சேர்த்து அப்படியே கலக்கிற வேண்டியதான். நல்லா கலக்கியாச்சு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம ஊற வைக்கணும். சம்பவக்கான் மூடுங்க. சரியான வீட்டாக இருக்கு ட்ரம்மு. இந்த பானையில் அடுப்பு கறி போட்டு தான் நம்ம சமைக்க முடியும். இந்த கம்பியில் தான் இன்னைக்கு சிக்கன் டிக்காவ கோக்க போகிறோம். கோத்துடலாமா ஜி? கோத்துடலாம், கோத்துருங்க. சிக்கன் நல்லா உரிக்கிறேன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க. எட்டி பார்க்குறாரு ஒருத்தர், கள்ளத்தனமா ஊறிடுச்சு. ஊறிடுச்சு யாருமே. முதல்ல ஒரு வெங்காயம், அதுக்கு அடுத்ததா ஒரு குடமிளகா, அதுக்கு அடுத்ததா
ஒரு சிக்கன், சிக்கனை லைட்டாக இப்படி மடித்து வைக்கணும். கரெக்டாக மாட்டிடுவீங்களா? ஓ எஸ், நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்களா? இன்றைக்கி எப்படி மாட்டுறேன்னு மட்டும் பாருங்கள். வெளியில் போய் உங்கள் குறியாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் சிவக்கணன்னு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? சொன்னால் கண்டுபிடிச்சி போடுவாங்க. என்ன தான் கண்டுபிடிப்பாங்க? நான் தப்புப்பா பண்ணுறத. ரொம்ப டைட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஆளுங்க பாருங்க, டைட் பண்ணிட்டு லூஸ் பண்ணுறாரு. காப்பி அடிச்சிருவோம்ல பக்கத்துலேயே. இது எதுக்குண்ண சம்பதுகான் சொல்லுங்க. இந்த அளவுக்கு ஃப்ரீயாக வெந்துச்சுனா தான் சிக்கனுக்குள்ளே போயிட்டு மசாலா அடைக்காது. ஓ, அப்போ ஃப்ரீயாக வேகும். சிக்கன் வேறு வேகும்போது கொஞ்சம் விரிஞ்சு வரும்ல? அதே தான். எஸ், ரெடி 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 டிக்கா ரெடி. பாருங்கள் சம்பதுகான் மாட்டின சிக்கன் டிக்கா எப்படி இருக்குது, நான் மாட்டின சிக்கன் டிக்கா எப்படி இருக்குது பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாங்க, கமெண்டில் சொல்லுங்கள். டிக்கா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம கொண்டு போயிட்டு அடுப்பில் வேக வைக்க போகிறோம், தந்தூரி அடுப்பில். சம்பவகான் இன்னும் கரெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? ஆமாம், மேலே தூக்கணும்ல. பார்த்துங்க, நம்மளால் கஷ்டப்பட்டு மாட்டிட்டாரு, நானும் மாட்டிட்டேன். இந்த மூணுலேருந்து கீழே விழுகாது, அதுலேருந்து கீழே விழுந்தால் நான் பொறுப்பு கிடையாது, பார்த்துக்குங்க. ஆமாங்க, இதுலேருந்து கீழே வந்தால் நான் பொறுப்பு கிடையாது, சிவகணம் தான் காரணமாக இருக்குது. வேணுன்னு தள்ளி விட்டுருவோம் அப்படி, நம்பாதீங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த கம்பி அப்படியே தலைகீழ திருப்பி மறுபடியும் வேக வைக்கணும். கீழே நெருப்பு ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா, ஒரு சைடு மட்டும்தான் வேகும், மேல வேகாது, அதனாலதான் திருப்பி வைக்கணும். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிக்கன் நல்லா ஒரு சைடு வந்துடுச்சு, அப்படியே நம்ம திருப்பி விடணும். சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் கீழே பிடிக்க முடியாது, பயங்கர சூடாக இருக்கும். சம்பவக்கா சூடாக இருக்கான்னு பிடிச்சி பாருங்க. அப்படியா? சூடாக இருக்க நான் பிடிச்சி பார்க்கவே சொல்லிடுறேன். ரைட், டெவலப் ஆகிட்டீங்க நீங்கள். அப்படியா? தேங்க்யூ. சூப்பரான சிக்கன் டிக்கா அழகாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் என்னென்னா இதுக்கு மேலே லைட்டாக நம்ம மைனஸ் வந்து ஊற்றி லைட்டாக டிப் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம இன்றைக்கி மைனஸ் ரெடி பண்ணலை, ராவாக தான் சாப்பிட போகிறோம். ராவாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சம்பத்கான். ஆமாங்க, கண்டிப்பாக ராவாக சாப்பிட்டா நல்லாயிருக்கு. கூட கடைசிக்கு ஆனியனாவது வச்சுங்க, நல்லா ரொம்ப நல்லாயிருக்கு. சாப்பிடலாமா? ஆஹா, சாப்பிடலாம். பாருங்கள், நம்ம லைட்டாக சிக்கனை அப்படி மடக்கி வச்சுருப்போம். அடாடா, எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள், அவ்வளோ ஜூஸியாக இருக்கு. ஆஹா, அந்த வெங்காயம், குடமுளகா, சிக்கன், ஒரு குறை மைனஸ் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, நான் எப்பவுமே சிக்கன் சாப்பிட்டா கூட ஆனியன் சேர்த்து சாப்பிடுவேன்.
பீஸை வச்சுட்டு அப்படியே மேலே ஆனியன் பீஸ். ஆனியன் இல்லை, அதுதான் குடமுளகா. ஆனியன் வித்து குடமுளகா எல்லாத்தையும் வச்சடிப்போ. ஓஹோ, ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். இந்த மாதிரி சாப்பிடும்போது சிக்கனோட டேஸ்ட் வேறு லெவலில் வருதுங்க. டோட்டலாகவே சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு ஒரு ஃப்ளேவர். இந்த குடமுளகாவோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கியிருக்கு, குறிப்பாக அந்த கடுகு எண்ணெய் போட்டோம்ல அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது. சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் டிக்கா நம்ம சாப்பிட்டோம். சேம் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி தந்தூரி எடுப்பு வச்சுருப்பாங்களோ, எப்படி கம்பி வச்சுருப்பாங்களோ, எப்படி மசாலா போடுவாங்களோ அதே மாதிரி நாங்கள் பண்ணி காமிச்சோம். நீங்களும் இதே மாதிரி வீடியோ டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. இந்த டிக்கா செய்யறதுக்கு இதே மாதிரி தந்தூரி எடுப்பு தேவையில்லை, இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நெருப்பு கங்க பரப்பி விட்டும் கூட நீங்கள் கம்பியில் குத்தி அதை நீங்கள் வேக வைக்கலாம், அப்படியும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த பார்பிக்யூ கம்பி வச்சுருப்பாங்க அதுலேயும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆமாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணால் எங்களுக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வேல்ட் பீட்டு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் மாதிரி கிடையாங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.